இன்னைக்கு ஐபிஎல் 14வது மேட்ச் மும்பை வாங்கடே மைதானத்தில் மும்பை இந்தியன்ஸ் அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் ராஜஸ்தான் அணிக்கு எதிராக மோதிருந்தாங்க. இப்படி இருக்க தொடர்ந்து இரண்டு ஆட்டம் அவே கிரவுண்டில் விளையாண்டதால தான் தோத்துட்டாங்க. இன்றைக்கி ஹோம் கிரவுண்ட்லையாவது கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் அணி ஜெயிப்பாங்க அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் சரியான நேரத்தில் ரோஹித் சர்மா அவர் பழிக்கு பழி ஹர்திக் பாண்டியாவை வாங்கும் விதமாக ரோஹித் அவர் செய்த ஒரே ஒரு செய்கை தற்போது இந்த மேட்சில் மீண்டும் மும்பை இந்தியன்ஸ் அணி ரொம்ப பெரிய பரிதாபமான மோசமான தோல்வியை ராஜஸ்தான் அணிக்கு எதிராக அடைஞ்சு இப்போ புள்ளி பட்டியலில் முதல் ஆளாக இந்த பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்து வெளியேற வேண்டிய நிலைமையில தான் தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணி இந்த ஆண்டின் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் இருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு டாஸ் ஜெயிச்சது ராஜஸ்தான் அணி. ஆனால் ஃபஸ்ட்டு மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்க பேட்டிங் பண்ணட்டும் அப்படின்னு சொல்ல ஓப்பனராக வந்த ரோஹித் சர்மா, இஷான், கிஷன் இதில் இன்னைக்கு ரோஹித் சர்மா முதலாவது பந்தை கேட்சை கொடுத்து அவுட் ஆகி வெளியேறினார். ஸோ இது மும்பை இந்தியன்ஸ் பக்கம் யாருமே எதிர்பார்க்கல ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. ஆனால் அதை விட மிகப்பெரிய அதிர்ச்சி அதுக்கு அடுத்ததாக உள்ள வந்த நமன் அவரும் முதலாவது பந்திலேயே எல்பிடபிள்யூ முறையில் அவுட் ஆகி வெளியேற இவங்க இரண்டு பேரையுமே பேக் டு பேக் ட்ரெண்ட் போல்ட் அவர் தான் வீழ்த்தியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஓவரில் பிரேவிஸ் அவரும் முதலாவது பந்துக்கே அவுட் ஆக மொத்தம் சரியான நேரத்தில் ரோஹித் சர்மா அவர் காலை வாரி விட்டது. மூன்று டக் அவுட் இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு அவங்களுக்கு ஏற்பட்டிருந்தது. இது மிகப்பெரிய ஒரு பேர் இடியாக இருந்தாலும் அடுத்ததா திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா இவங்க இரண்டு பேரும் கொஞ்ச நேரம் கஷ்டப்பட்டு பிளாண்டு மும்பை இந்தியன்ஸ் அணியின் ஸ்கோரை உயர்த்தி திலக் வர்மா 32 ஹர்திக் பாண்டியா 34 ரன்களுக்கு அவுட் ஆனாங்க. அடுத்ததா சாவ்லா 3, டிம் டேவிட் 17 அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு கடைசியா 20 ஓவருக்கு 125 ரன்கள் மட்டும்தான் மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்களால எடுக்க முடிஞ்சுது. இப்படி இருக்க 126 சேசிங் பண்ண வந்த ராஜஸ்தான் அணிக்கு அவங்களும் ஜெய்ஷ்வால் அவரை முதல் ஓவர்லேயே 10 ரன்னுக்கு அவருடைய விக்கெட்டை எடுத்தாங்க. அடுத்து ஜாஷ் பட்லரும் 13 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டாரு. சஞ்சு சாம்சன் அவரும் 12 ரன்னுக்கு அவுட் ஆக ஒரு மாதிரி மும்பை இந்தியன்ஸ் அணி கேமுக்கு உள்ள வர்ற மாதிரி இருந்தது. ஆனால் ரியான், பராக், நம்ம தமிழக பிளேயர் ரவிச்சந்திர அஸ்வின் அவருக்கு இன்னைக்கு 200வது ஐபிஎல் மேட்ச். இவங்க இரண்டு பேரும் மும்பை இந்தியன்ஸ் அணி மேலே ஈட்டி பாய்ச்சற மாதிரி நிதானமாக பொறுப்பாக விளையாண்டு வெற்றியின் பாதைக்கு ராஜஸ்தான் அணியை கொண்டு போனாங்க. இப்படி இருக்க நம்ம அஸ்வின் அவரும் 16 ரன்னுக்கு அவுட் ஆக கடைசியாக டார்கெட் பெருசாக இல்லை மும்பை இந்தியன்ஸ் அணியால். எந்த ஒரு ப்ரெஷரும் ராஜஸ்தான் அணி மேலே போட முடியாமல் போனதால் ராஜஸ்தான் அணி இந்த டார்கெட்டை ரீச் பண்ணி மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு இந்த ஆண்டின் ஐபிஎல்ல தொடர்ச்சியாக 3வது தோல்வியை கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே புள்ளிப்பட்டியலை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்க மட்டும்தான் வெற்றியை பார்க்காத அணியாக இருந்தாங்க, அதுவும் புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்துல. அதை தொடர்ந்து இந்த 3வது தோல்வியும் மும்பை இந்தியன்ஸ் அணியை தற்போது பாயிண்ட்ஸ் டபுளில் பொறுத்த வரைக்கும் நிரந்தரமாக 10வது இடத்துக்கு தள்ளி இந்த ஆண்டின் ஐபிஎல்ல பிளே ஆஃபுக்கு உள்ள போகிற வாய்ப்பை மிகப்பெரிய அளவில் பறிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். அந்த வகையில் ரோஹித் சர்மா அவர் முதல் பந்திலேயே இன்னைக்கு டக் அவுட் ஆனது மும்பை இந்தியன்ஸ் அணியின் மிகப்பெரிய தோல்விக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. இது ரோஹித் சர்மா ஹர்திக் பாண்டியாவுக்கு சரியான நேரத்தில் பழி வாங்கியிருக்காரு அப்படின்னு தான் ரசிகர்கள் அவங்க கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.